இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை ஜூஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வெள்ளரிக்காய் வெட்டி எடுத்திருக்கேங்க, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், லெமன் எடுத்திருக்கேங்க, அரை லெமன் எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம அடித்து குடிக்கலாங்க, ரொம்பவே நல்லது வெயில் காலத்துக்கெலாம். ஏன்னா இதுலேயும் நம்ம வெள்ளரிக்காயிலும் நீர் சத்து இருக்குது. கருவேப்பிலை நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டாங்க, எல்லாத்துலேயுமே நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்குது கருவேப்பிலை. இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிய உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீனி சேர்த்துக்கலாங்க, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சிறிய ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அடித்து எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம், அதையும் கலந்து கொடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் அடிக்கும்போது நம்ம உடனே குடிச்சிடணுங்க, லேட் பண்ணி குடிக்கக்கூடாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக அடித்ததுனால நமக்கு கசக்குங்க. இந்த ஜூஸும் இல்லை, எந்த ஜூஸுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடித்து குடிக்கும்போது உடனே அடித்ததும் குடித்தாதாங்க டேஸ்ட்டு. இப்போ இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அருமையான கருவேப்பிலை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.